தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நானும் என்னுடைய கணவர் சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களும் தெய்வ ஜனங்களை தெய்வ வார்த்தையோடு கூட சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்று சொல்லி அவளோடு கூட காத்திருக்கலாம். ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் சங்கீதத்தின் புத்தகம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நிறைய நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தங்களை குறித்த தாழ்வான எண்ணம்தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம், இனி இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கூட அநேகர் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம இச்சித்து போகக்கூடாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கும் போது அதை நாம் சுதந்திரித்து கொள்ளணும். இந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று பிதாவாகிய தெய்வ சமூகத்தில் கனப்படுத்தப்படும்படி தேவனால் கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வத்துவத்தின் தன்மைகளை தேவன் இந்த நாட்களிலே நமக்குள் வைக்கிறார். உன்னதமானவர்களின் மக்களாய் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாய் கடந்து வந்த பின்பதாக ஒரு சில தியாகங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். எதையும் நாம் அதிகமாய் விரும்பக்கூடாது. விரும்பாமலேயே தேவன் நமக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அதன் மேலே ஒரு பெரிய விருப்பம் இல்லாதபடி பட்டும் படாமல் தேவன் நமக்கு கொடுக்கிற உலகத்துக்கு அடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காக தான் ஒரு சில பயிற்சிகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாய் வந்து முழு நேர ஊழியத்திற்குள்ளாய் நாங்கள் குடும்பமாய் கடந்து போன பின்பதாக ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுக்க தொடங்கினோம். அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு ஏழை ஆத்துமாவின் பசிய அந்த கொடுமையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க குடும்பமாக ரேஷன் அரிசி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்பதாக நல்ல அரிசி சாப்பிடுவதை நாங்கள் நிறுத்திவிட்டு குடும்பமாக 4 ஆண்டுகள் ரேஷன் அரிசி சாப்பிட்டோம். அந்த அரிசியை சாப்பிடும் போது கர்த்தர் அந்த சாதத்தை சாப்பிட சாப்பிட எங்கள் சரீரத்திற்கு ஒரு புது சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. விரும்பி இப்படி தான் சாப்பிட வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாய் இருந்த நாங்கள் பசிக்கு சாப்பிடுவோம், இனி ருசிக்கு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொள்ளுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதே போல சில உடைகளை நாங்கள் விரும்பி அணிந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் சொன்னார், 3 உடைகளை மாத்திரம் நீ உனக்கு வைத்துக்கொள், மீதம் இருக்கிற எல்லா உடைகளையும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விடு என்று சொன்னார். அந்த 3 உடைகளை தான் மாறி மாறி துவைத்து அயன் செய்து நான் உடுத்தி கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டம் வரும்பொழுது உடையின் மீது இருந்த ஆசையும் போய்விட்டது, உணவின் மீது இருந்த ஆசையும் போய்விட்டது. ஒரு நாள் அதிகாலையில் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏசையாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23:18 மூலமாய் கர்த்தரினோடு கூட பேசி சொன்னாரே, தர்ஷீஷின் சகல ஆசீர்வாதங்களும் வியாபாரமும் தெய்வ சமூகத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கப்படும்படி நல்ல ஆகாரத்தை சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை உடுத்தவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களும் எங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் நல்ல ஆகாரத்தை சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை உடுத்தவும் கர்த்தர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கஷ்டம் ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான். உங்கள் அன்பின் உண்மையை ஆண்டவர் சோதிப்பார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உன்னதமானவரின் மக்களாக இருக்கிறீர்கள், பூமியின் மீது ஒரு பிடித்தமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சோதிப்பார். நீங்கள் ஜெயம் பெறும் பொழுது பூமிக்கு அடுத்த சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகாரத்திற்காகவோ உணவிற்காகவோ உடைக்காகவோ வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் இனி அதன் மீது தங்களுடைய கண்களை வைக்க வேண்டாம் ஆண்டவரே. அவைகள் இவர்களை தேடி வருவதற்கு இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் கொடுக்க போகிறீர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஏனென்றால் இவர்கள் தேவர்களும் உன்னதமானவரின் மக்களுமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.